இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை எப்படி நம்மளோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து web.whatsapp.com இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து மேலே டாப்பில் வந்து மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 3 dots அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே லிங்க் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டமில் தெரியுது இல்லையா அந்த கியூஆர் கோட், அதை வந்து இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட ஃபோன் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் இருக்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும் வாட்ஸ்அப். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண வாட்ஸ்அப் வந்து இப்போ நம்ம ப்ரௌசரில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் இருக்கிற சாட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து இந்த சைடில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த சாட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க மெசேஜ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுற எல்லாமே வந்து இந்த ப்ரௌசர்லேயும் இப்போ பண்ணலாம். இங்கே மேலே வந்து ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ஐக்கான். இது மூலமாக நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நியூ சாட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஐக்கான். அது மாதிரி இங்கே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அதில் வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வாட்ஸ்அப்பை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி, இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் டெஸ்க்டாப். இதில் எப்படி அப்படின்னா, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து எப்போ யூஸாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பர்சனலாக வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் அதோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேக் ஆர் விண்டோஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கீழே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8 அண்ட் ஹையர் வெர்ஷனில் தான் வந்து இந்த வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக் ஓஎஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் ஃபார் மேக் ஓஎஸ், அதுக்கு வந்து கீழே ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஓஎஸ்க்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்களோட மிஷின் வந்து விண்டோஸ் அப்படின்றனால நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். எப்படி நம்ம ப்ரௌசரில் வந்து இந்த கியூஆர் கோட் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம ப்ரௌசரில் வந்து எந்த ஆப்ஷன்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து உங்களோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10 மேலே இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் காலிங் ஃபெசிலிட்டியும் வந்து நீங்கள் இது மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் லாக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து 3 dots இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபோனோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மெனு ஆப்ஷனில் வாட்ஸ்அப் வெப் சூஸ் பண்ணிட்டுக்கோங்க.
இதில் வந்து டிவைஸ் ஸ்டேட்டஸில் வந்து ரெண்டு டிவைஸ் காமிக்கிறாங்க. நான் வந்து ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ணியிருந்தேன், விண்டோஸ்லேயே கனெக்ட் பண்ணியிருந்தனால ரெண்டு ஆப்ஷனுமே காமிக்கிறாங்க. இப்போ இது இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சிஸ்டமில் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து லாக் அவுட் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.